இன்னைக்கு நம்ம வீட்டு விருந்தில் பார்க்க போகிற டிஷ் கூட்டுக்கறி. இது வந்து ட்ராவன்கூர் ஸ்டைலில் பார்க்க போகிறோம். ஏன்னா கேரளாவில் ஒவ்வொரு ஊரில் இதை ஒவ்வொரு விதமாக செய்வாங்க. இது வந்து பேசிக்லி ஃப்ரம் ட்ரிவாண்ட்ரம் நாகர்கோவில் ஸ்டைல். தேவையான பொருட்கள்: வெங்காயம், உருளைக்கிழங்கு, காஞ்ச மிளகாய், மல்லித்தூள், மிளகாத்தூள், மஞ்சள் தூள், அப்புறம் கரம் மசாலா, கருவேப்பிலை, கடுகு, தேவையான அளவு உப்பு, தேங்காய் பால், அப்புறம் உளுந்து வடை. நம்ம சாதாரணமாக தட்டுறதுக்கு பதிலாக இதை உருண்டை மாதிரி குட்டி குட்டியாக போட்டு எடுத்துருக்கோம். நம்ம சுட்டு வச்சுருக்கிற இந்த வடையை கொதிக்கிற தண்ணியில் போட்டோன்னா நல்லா சாஃப்ட் ஆகிடும். ஸோ அதை நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். அடுப்பு ஆனால் இல்லை, இறக்கி வச்ச சுடு தண்ணியில் அந்த வடையை நம்ம போட்டிருக்கோம். முதல்ல வெங்காயமும் உருளைக்கிழங்கும் தேங்காய் பாலில் வேக வைக்கணும். உப்பு போடாமல் வேக வைக்கணும், அப்போ தான் தெரியாமல் இருக்கும். இப்போ நான் அந்த மாதிரி வேக வச்ச வெங்காயமும் உருளைக்கிழங்கும் தான் யூஸ் பண்ண போகிறேன். வெங்காயம் வேக வைக்கும்போது உடையாமல் இந்த மாதிரி இருக்கணும், அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இது வேக வெந்துட்டுருக்கிற நேரத்தில் நம்ம ஒரு கடாயில் தேங்காய், காஞ்ச மிளகாய், மல்லித்தூள், மிளகாத்தூள், கரம் மசாலா, மஞ்சள் தூள் எல்லாத்தையும் நல்லா வறுத்துட்டு அதை அரைச்சி பேஸ்ட்டாக எடுத்துக்கலாம். அந்த மாதிரி அரைச்ச மசாலா தான் இப்போ என் கையில் இருக்குது. இப்போ இந்த மசாலாவை நம்ம இது கூட சேர்க்க போகிறோம். இப்போ இந்த மசாலா நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஆனால் அந்த வெங்காயமும் உருளைக்கிழங்கும் உடையாமல் பார்த்துக்கணும். இதில் வந்து நான் அரைச்ச மசாலாவில் உப்பு சேர்க்கலை, வெங்காயமும் உருளைக்கிழங்கும் வேக வச்சப்பும் உப்பு சேர்க்கலை. ஏன்னா அது தேங்காய் பாலில் வேக வச்சதுனால நான் இதை வந்து லாஸ்ட்டில் தான் உப்பு ஆட் பண்ண போகிறேன். குழம்பு நல்லா கொதிச்சிருக்கு, இப்போ அதில் வேக வச்ச வடையை ஆட் பண்ணணும். இந்த கூட்டுக்கறியில் என்ன ஸ்பெஷல்னால், நம்ம ஆட் பண்ணியிருக்கிற வடை, வெங்காயம், உருளைக்கிழங்கு மூணுமே உடையாமல் அப்படியே முழுசாக இருக்குது, அப்போ தான் அது டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ கூட்டுக்கறி நல்லா கொதிச்சிருக்கு, அதில் நம்ம தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். கூட்டுக்கறி நல்லா கொதிச்சு வந்திருக்கு, இதை சிம்மில் வச்சுட்டு தாளிக்கிறதுக்கு ரெடி பண்ணலாம். தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணோன்னா அதில் ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் நல்லா சூடாக இருக்குது, இதில் காஞ்சி மிளகாய், கடுகு, கருவேப்பிலை, இப்போ இதை தாளித்து ஊற்றிக்கலாம். ட்ராவன்கூர் ஸ்டைல் கூட்டுக்கறி ரெடி ஆயிடுச்சு. இந்த ஒன்றுத்துக்கு வித்தியாசமான டிஷ்ஷஸை ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபார் மோர் ரெசிபீஸ் லைக் திஸ் வீடியோ, ஷேர் இட், subscribe to Redan Foodies.